என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு வந்து செய்யலாம். இப்போ கொஸ்டின் பாருங்கள், இஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது என்னென்னா நம்ம வந்து ஜீரோன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், அதுதான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிவன் ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கொடுத்துக்கூடிய கிவன் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் அந்த கிவன் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். கிவன் பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒய்னா கிவன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சு. ஒய் ஒன்னு என்ன பண்ணணும்னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், கொடுத்தக்கூடிய கிவன் ஃபங்க்ஷனை ஒரு தடவை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய் டூனா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய்னா கிவன் ஃபங்க்ஷன், ஒய் ஒன்னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஒய் டூனா ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ டிஃபரன்ஷியேஷன் வந்து ரொம்ப நீங்கள் ஃபார்முலா தெரியலனா கூட கவலைப்பட வேண்டாம், நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இப்போ பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ், இது வந்து ஒரு தடவை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரூல் இருக்குது, யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், வி வந்து பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயரும் சைன் எக்ஸும் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு ப்ராடக்ட், புரியுதுங்களா? அதனால் வந்து தமிழில் வந்து பெருக்கல் விதிம்பாங்க, இங்கிலீஷில் வந்து ப்ராடக்ட் ரூல். அப்போ யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், வி வந்து சைன் எக்ஸ். இந்த மாதிரி வந்தோடனே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா யூபி மெத்தட்னு சொன்னோடனே ஃபஸ்ட் வந்து இந்த டேபிளர் காலம் போடணும். நல்லா கவனிச்சுங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட் இப்படி ரெண்டு பாக்ஸ் போட்டுங்க. அப்படி யூ ஈக்குவல் டு என்னுக்கு பாருங்கள், யூ வந்து ஃபஸ்ட்டாக கூடிய ஃபங்க்ஷன், யூ வந்தோடனே எக்ஸ் ஸ்கொயர், வி வந்து பாருங்கள் வி வந்தோடனே சைன் எக்ஸ். இப்படி எழுதிட்டு அடுத்து நம்ம இங்கே என்ன எழுதணும்னா யூ டேஷ் எழுதணும் பாருங்கள். யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், வி ஈக்குவல் டு சைன் எக்ஸ், யூ டேஷ். அப்போ வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா டூ எக்ஸ்னு வரும். சார் எப்படி சார் எழுதுனீன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எக்ஸினுடைய பவரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தூக்கி எக்ஸுக்கு முன்னாடி கொடுக்கணும். எக்ஸுக்கு முன்னாடி கொடுக்கும்போது டூ எக்ஸ்னு ஆகிடும். அடுத்து பவரில் இருக்கக்கூடிய நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னை வந்து மைனஸ் பண்ணணும். டூ மைனஸ் ஒன் வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஒன் வருங்களா? அப்போ எக்ஸினுடைய பவரில் ஒன் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலினாலும் ஒன்று தான், புரியுதுங்களாம்மா? எக்ஸினுடைய பவரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தூக்கி எக்ஸுக்கு முன்னாடி போட்டுட்டு கொடுத்தக்கூடிய நம்பர்லேருந்து ஒன்றை வந்து மைனஸ் பண்ணணும். ரெண்டுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஒரு ஒன் வரும், அதான் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபென்ஸ் பண்ணால் டூ எக்ஸ். அடுத்து வி டேஷ் ஞாபகம் வச்சுங்க, சைன் எக்ஸ் வந்தால் நம்ம சைன் எக்ஸை டிஃபென்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், காஸ் எக்ஸ். அதாவது நம்ம கதை சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, செயின் வாங்கணும்னா என்ன தேவை, காசு தேவை, அவ்வளோதான். இப்போ முடிஞ்சு. இப்போது இந்த ஒய்ங்கிறது கிவன் ஃபங்க்ஷன், ஒய் ஒன்னுன்னு சொல்லி இங்கே கொடுத்தோம்னா அது பேர் என்ன, ஒரு தடவை நம்ம டிஃபென்சியேட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மை எழுதிக்கலாம். ப்ராடக்டோட ஒரு ஃபார்மா பாருங்கள், ரெண்டு தடவை யூவி யூவின்னு ரெண்டு தடவை எழுதிக்கிங்க, நடுவில் வந்து ப்ளஸ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட்டாக கூடிய ஃபங்க்ஷனுக்கு வந்து டேஷ் கொடுங்க, யூ டேஷ். அடுத்து செகண்டாக இருக்கிறதுக்கு டேஷ் கொடுங்க, வி டேஷ். இவ்வளோ தான் ப்ராடக்ட் உள்ளோட ஃபார்ம்லாம். சொல்லுங்க பார்க்கலாம், யூவி யூவின்னு ரெண்டு தடவை எழுதிக்கிங்க, ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு டேஷு, செகண்டாக இருக்கக்கூடிய டேஷ், நடுவில் வந்து ப்ளஸ் கொடுத்துங்க. இந்த ஒய் ஒன், இப்போ ஒய் ஒன்னோட ஆன்சர் எழுதலாங்களா, ஒய் ஒன்னுங்கிறது ஃபோர் தடவை டிஃபென்சிவ் பண்ணிட்டோம். யூ டேஷ் வி, இப்போ பாருங்கள் கீழேருந்து மேலே வந்து மல்டிப்ளை பண்ணணும், இதான் யூ டேஷ், இது வந்து வி. இப்போ யூ டேஷோட ஆன்சர் என்ன வந்து பாருங்கள், டூ எக்ஸ். வியோட ஆன்சர் என்ன, சைன் எக்ஸ். அப்போ டூ எக்ஸ் டூ எக்ஸ் சைன் எக்ஸும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், யூ டேஸ்க்கு டூ எக்ஸ் எழுதிட்டேன், விக்கு வந்து சைன் எக்ஸ். அப்போ டூ எக்ஸ் சைன் எக்ஸுக்கு தான் யூ டேஸ் வி. நடுவில் என்ன இருக்கு பாருங்கள், ப்ளஸ், ப்ளஸ்க்கு ப்ளஸ். இப்போ கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து வந்து பாருங்கள் மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணணும், யூ வி டேஸ். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். யூ வந்து என்னமா இருக்குது, யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், வி டேஸ் என்ன இருக்குது பாருங்கள், காஸ் எக்ஸ், அவ்வளோதான். இதுதான் ஒய் ஒன், இது ஒய் ஒன்னை பாக்ஸ் பண்ணி வச்சுங்க. சொல்கிற மீனிங் புரிஞ்சுங்களா? அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணணும், நல்லா கூனிங்க. இப்போ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு சொல்லி இங்கே பார்க்கும்போது இங்கே பாருங்கள் டூ எக்ஸ் சைன் எக்ஸ், இது வந்து தனி, இது இது வந்து பாருங்கள் டூ எக்ஸுங்கிறது யூ, சைன் எக்ஸுங்கிறது வி, இது ப்ராடக்ட் ரூல் இருக்குது. அது அடுத்து பாருங்கள் யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், வி வந்து என்ன, காஸ் எக்ஸ், இது தனியாக ப்ராடக்ட் ரூல். இது தனியாக மறைச்சிங்க, டூ எக்ஸ் சைன் எக்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் ரூல் இருக்குது, இந்த டூ எக்ஸ் சைன் எக்ஸை மறைச்சிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸும் ப்ராடக்ட் ரூல் இருக்குது. சரி, இது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள், நல்லா கவனிமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வரையலாம், இந்த பாக்ஸில் நல்லா கவனிச்சுக்கு சாமி, இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு எழுதுறேங்க, யூ ஈக்குவல் டு டூ எக்ஸ், இங்கே எழுதுறேன் யூ ஈக்குவல் டு டூ எக்ஸ், வி ஈக்குவல் டு சைன் எக்ஸ், யூ ஈக்குவல் டு டூ எக்ஸ், வி ஈக்குவல் டு சைன் எக்ஸ் எழுதியாச்சு. இப்போ என்ன இங்கே இங்கே பாருங்கள், நடுவில் என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ், அந்த ப்ளஸ்ஸுக்கு இங்கே ப்ளஸ் கொடுத்துருங்க.
அடுத்து இந்த யூவிக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த யூவி வந்தாட்டாலே இந்த பாக்ஸ் கொடுத்துங்க. யூ ஈக்குவல் டு என்ன பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர், வி ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், வி ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். நான் சொல்கிறது புரியுதுங்களா? யூ வி எழுதியாச்சு, நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ்க்கு ப்ளஸ்ஸு, அடுத்து யூ வி எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், யூ டேஷ் டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கணும். எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், எக்ஸுக்கு முன்னாடி டூ இருக்குதுனால டூ எழுதிடுறோம். புரியுதுங்களாமா? எக்ஸினுடைய பவரில் வந்ததுன்னா அந்த பவரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை தூக்கி எக்ஸுக்கு முன்னாடி கொடுத்துட்டு பவரில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து ஒன்று மைனஸ் பண்ணோம். இது மாதிரி டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது என்னென்னா எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். டூ எக்ஸ், எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், டூ. அடுத்து பாருங்கள் வி டேஷ், சைன் எக்ஸை டிஃபென்சிவ் பண்ண என்ன வரும், காஸ் எக்ஸ் வரும். செயின் வாங்கன்னா காசு தேவை, அப்போ காஸ் எக்ஸ். அடுத்து இந்த இடத்துல யூ டேஷ் பவரில் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர், பவரில் டூ இருக்குங்களா, அந்த நம்பரை தூக்கி முன்னாடி போட்டுட்டு பவரில் என்ன பண்ணுவோம், மைனஸ் ஒன் பண்ணுவோமா, டூ மைனஸ் ஒன் வந்து என்ன வரும், ஒன் வரும். ஒன் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான், அதனால் டூ எக்ஸ். அடுத்து வி இருக்குங்க, வி டேஷ் சி வந்தாலே என்ன கொடுக்கணும், நெகட்டிவ் கொடுக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், சின்னு பார்த்துட்டாலே என்ன கொடுக்கணும், நெகட்டிவ். இப்போ செயின் வாங்கணும்னா காசு தேவை, காசு இருந்தால் என்ன வாங்கலாம், செயின் வாங்கலாம். அப்போ காசு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், சைன் எக்ஸ் வரும். அவ்வளோதான். இப்போது இதே ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ரூல் இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒய் டூ ஈக்குவல் டூ, ஏன் ஒய் டூ எழுதணும் சொல்கிறேங்க பார்க்கலாம். ஒய் டூங்கிறதுனா ப்ராடக்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒய் டூ ஈக்குவல் டூ ப்ராடக்ட் ரூல்னால நம்ம இங்கே என்ன எழுதலாம், யூவி யூவி ரெண்டு தடவை எழுதிக்கிறோம், நடுவில் ஒரு ப்ளஸ்ஸு, ஃபஸ்ட் டேஷ் செகண்ட் டேஷ். இது வந்து இந்த ப்ராடக்ட் இதுக்கு வந்து இதுக்கு ஓகேவா. அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸுக்கு இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டேன், ரெண்டு ப்ராடக்ட் உள்ள இருக்குது. இங்கே பாருங்கள் அடுத்து இதுக்கு வந்து என்ன எழுதுறேன்னா, அதே மாதிரி யூவி யூவின்னு எழுதுறேன், நடுவில் ப்ளஸ், ஃபஸ்ட் டேஷ் செகண்ட் டேஷ். இந்த ப்ளஸ் வந்து இந்த பெட்டிக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ். இப்போ ஒய் டூ ஈக்குவல் டூ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள் யூ டேஷ் வி, யூ டேஸ் வந்து என்ன டூ, வி வந்து என்ன சைன் எக்ஸ், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், டூ சைன் எக்ஸ். அப்போ இங்கே டூ சைன் எக்ஸ், நடுவில் என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ். அடுத்து மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணணும், யூ வி டேஸ், யூக்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், டூ எக்ஸ், வி டேஸ் வந்து காஸ் எக்ஸ். அப்போ நம்ம இங்கே எழுதும்போது டூ எக்ஸ் காஸ் எக்ஸ்னு எழுதணும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ்க்கு ப்ளஸ், திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது புரியுதுங்களாமா. இப்போ கீழேருந்து மேலே தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், யூ டேஸ் வந்து டூ எக்ஸ், வி வந்து காஸ் எக்ஸ், டூ எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும், டூ எக்ஸ் காஸ் எக்ஸ் வரும். அடுத்து ப்ளஸ் இது பாருங்கள், இங்கேருந்து மல்டிப்ளை பண்ணலாங்களா, யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், வி டேஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்னு பாருங்கள், இங்கே இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே இருக்குது மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு இங்கே என்ன மாறிடும், இது வந்து மைனஸாக மாறிவிடும். என்னவா மாறிடும், மைனஸ் மைனஸ் இங்கே பாருங்க, இதை அடிச்சு விட்றேன், இது வந்து மைனஸாக மாறிடும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் வரும். சொல்லுங்கள் பார்க்கலாம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ். இதுதான் வந்து ஒய் டூனுடைய ஆன்சர். இப்போ இந்த ஒய் டூவை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த டூ சைன் எக்ஸ் அந்த டூ சைன் எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் டூ எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் டூ எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது. இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னமா வரும், ஃபோர் எக்ஸ் காஸ் எக்ஸ் வரும். நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம், டூ சைன் எக்ஸ் அப்படி எழுதிட்டேன், இந்த டூ எக்ஸ் காஸ் எக்ஸையும் டூ எக்ஸ் காஸ் எக்ஸையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஃபோர் எக்ஸ் காஸ் எக்ஸ். புரியுதுங்களா? அடுத்து மீதி இருக்கு என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ். இதை தூய் இதுதான் வந்து ஒய் டூ, இந்த ஒய் டூவை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஒய்ங்கிறது கிவன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் ஒன் வந்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, ஒய் டூ வந்து ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கலாம், எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன இருக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எல்ஹெச்எஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, நல்லா கவுனிங்க. எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒய்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒய் டூ, ஒய் டூக்கு பதிலாக என்ன ஆன்சர் எழுதலாம்னு பாருங்கள், ஒய் டூக்கு பதிலாக டூ சைன் எக்ஸ். இது எழுத போகிறோம் நம்ம, ஒய் டூக்கு பதிலாக டூ சைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் ஒன் இருக்குங்களா, மைனஸ் ஃபோர் எக்ஸுக்கு மைனஸ் ஃபோர் எக்ஸ், ஒய் ஒனுக்கு பதிலாக இந்த ஆன்சர் தூக்கி எழுதணும். ஒய் ஒனுக்கு பதில் என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள், டூ எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒய், ஒய்க்கு பதில் என்ன கொடுக்கலாம் பாருங்கள், ஒய்ங்கிற கிவன் ஃபங்க்ஷன், எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ். இப்போ எடுத்து எழுதினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் ஜீரோ பண்ணணும். இங்கே பாருங்கள் மல்டிப்ளை பண்ணலாங்களா, டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வரும், டூ எக்ஸ் ஸ்கொயர். சொல்லுங்கள் பார்க்கலாம், டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸால் மல்டிப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் கியூப் வரும். முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், ஃபோர் இருக்குது, ஃபோர் அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்
எக்ஸ் கியூப் காஸ் எக்ஸ். அடுத்து பாருங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, மல்டிபிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் பவர் ஃபோர்னு வரும். இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் சைன் எக்ஸ். அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பர் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் எயிட். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்கு பாருங்கள், சைன் எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். அடுத்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஃபோர் அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் கியூப். அந்த காஸ் எக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் பவர் ஃபோர் சைன் எக்ஸ். அந்த சைன் எக்ஸ் அப்படியே வரும். ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ என்ன வரும், ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ்னு வரும். கரெக்டுங்களா? இப்போது இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதை நான் டிக் பண்ணிக்கிறேன். இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இருக்குது. வேறு எங்கேயாவது எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இருக்குது. ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், டூ எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ், சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ். ஆட் பண்ணால் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் வரும். இங்கே எனக்கு இருக்குது பாருங்கள், இங்கே எயிட் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாங்களா? இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸும் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸும் ஆட் பண்ணால் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் வரும். இங்கே பாருங்கள், மைனஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இருக்குது. அப்போ வந்து கேன்சல் ஆகிடும். அதனால தான் எல்லாத்தையும் மூணு அடிச்சு விட்ருக்கேன். அடுத்து பாருங்கள், இங்கே ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் கியூப் காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஃபோர் எக்ஸ் கியூப் காஸ் எக்ஸ் இருக்குது, கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோர் சைன் எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் சைன் எக்ஸ் இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், ஜீரோ. நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள், ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படி எழுதுன்னு பார்க்கலாம். கொடுத்தக்கூடிய கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இதை எல்ஹெச்எஸ்ல கொடுத்தது, நம்ம ஆர்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிச்சிடும். ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? இதை அப்படியே தூக்கி எழுதிட்டு இது வந்து பாக்ஸ் பண்ணிடுங்க. பாக்ஸ் பண்ணிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஏன்னா இது வந்து என்ன, எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணதுனால ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து கம்பல்சரி நம்மளுக்கு வந்து ஜீரோன்னு வரும். புரியுதுங்களாமா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். இதே கேள்வியை எப்படி கேட்கலான்னு பாருங்கள். எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கூட நம்ம கேட்கலாம். இந்த இந்த கொஸ்டின்ஸை எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு கூட கேட்கலாம். இதே கேள்வியை, அதாவது ஒய்ங்கிறது கிவன் ஃபங்க்ஷன், டிஒய் பை டிஎக்ஸ்ங்கிறது ஒரு தடவை டிஃபென்சிவ் பண்ணுறது, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னா ரெண்டு தடவை டிஃபென்சிவ் பண்ணுறது. சார் இந்த மாதிரி டிஒய் பை டிஎக்ஸ்னு கேட்டால் என்ன சார் பண்ணுறது? இதே மாதிரி ஒய் ஒன்னு கொடுத்துட்டு அந்த ஒய் ஒன்க்கு முன்னாடி இங்கே நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் கொடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே ஒய் டூன்னு கொடுத்துட்டு அந்த ஒய் டூக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கணும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கணும். இதே மாதிரி தான் வரும் எல்லாமே. புரியுதுங்களா? ஒய் ஒன்னு ஒரு தடவை டிஃபென்சிவ் பண்ணுறது டிஒய் பை டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் டூங்கிறது ரெண்டு தடவை டிஃபென்சிவ் பண்ணுறது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்குண்டான ஆன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நம்ம வந்து சிம்பிளி பண்ண கம்பல்சரி ஆன்சர் வந்து நமக்கு ஜீரோ வரும். இது ரொம்ப ஈஸியான டென் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.